வெல்கம் பேக் மை சேனல். அந்த எந்த இடத்துல இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த ஆனைமலைன்ற ஒரு இடத்துல, கோவைக்கு ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் இருக்குங்க. அதில் வேட்டைக்காரன் புதூருன்ற இடத்துல ஒரு பசுமையான ஒரு சூழ்நிலையில் அவங்க இந்த தென்னந்தோப்பில் நின்றுட்டுருக்குறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த காய் இருக்குது பாருங்கள். இந்த காய் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல. இந்த மலை சார்ந்த இடத்துலலாம் இருக்கும். ஆமாங்க, கோவா. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ சாக்லேட் கோவா அப்படிலாம் பார்த்துருப்போம், ஆனால் இதுதாங்க கோவா மரம். பார்த்திங்கன்னா இந்த மரம் வந்து ஓரளவுக்கு செடி அளவு தான் வளர்ந்துருக்கு, அப்போவே பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய பெரிய காயெல்லாம் இருக்குது. இதில் இந்த தென்னந்தோப்பில் வந்து ஊடு பயிராக இது பண்ணியிருக்காங்க. மிகவும் ஒரு அரிய தகவலாக தான் இருக்குங்க. நிறைய பேர் இந்த மாதிரி இடம் வாய்ப்புலாம் கிடச்சா போய் குழந்தைங்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் காமிங்க. இங்கே பாருங்கள், அந்த காய் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. மரம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஷார்ட்டாக இந்தளவு தாங்க இருக்குது, ரொம்ப பெரிய மரமெல்லாம் இல்லை. அதனால தான் வந்து தென்னை மரத்துக்கு தென்னந்தோப்பில் வந்து இது ஊடு பயிராக வந்து பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்லா அகலமாக விரிஞ்சு நல்லா வந்து வளர்ந்துருக்குங்க. நல்லா நிழலும் கொடுக்குது, ஆனால் வந்து ஷார்ட்டாகவும் இருக்குது. நிறைய பாருங்கள், அதே இந்த பயிர் இந்த க்ரீனாக தெரிகிற செடி எல்லாமே செடி மாதிரியும் இருக்குது, அதே சமயத்தில் மரம் மாதிரியுமே கொஞ்சம் வளர்ந்துருக்கு. இந்த ஹைட்டிலே பார்த்திங்கன்னா அந்த காய் வந்து அப்புறம் காஞ்சும் போயிடுதுங்க. அந்தளவுக்கு இதுக்கு மேலே ஹைட் வந்து வளர்கிற மாதிரி தெரியல. இந்த மரம் ரொம்ப நல்லா ரம்மியமாக இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களெல்லாம் வந்து ஒரு மாலு கூட்டிகிட்டு போகிறோம், ஷாப்பிங் மால் அப்புறம் பார்க்கு அதெல்லாமே தேவை தான். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இயற்கையான ரம்மியமான சூழ்நிலையில் நம்ம கூட்டிகிட்டு வந்து காமிச்சோம்னா அவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. எப்படி டிஃப்ரெண்ட்டான ஒரு வித்தியாசமான நமக்கு சுவாசிக்கும் போது எப்படி நமக்கு வித்தியாசமாக ஒரு ஆக்சிஜன் கிடைக்குது ஒரு அப்படின்றத அவங்க வந்து கண்டிப்பாக உணருவாங்க. அவங்களும் விவசாயத்துக்கு மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இருக்கலாம், அவர்களும் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் வந்து வாழறதுக்கு நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுக்கறது நம்மளுடைய கையில் தாங்க இருக்குது. நம்ம வாழ தேவையான ஆக்சிஜன் அனைத்துமே கிடைக்க வேண்டிய ஒரு இடம் நம்ம இயற்கையான ஒரு சூழ்நிலை. நன்றி, வணக்கம்.